வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களே, உங்கள் இன்பா. கடந்த சில நாட்களாக நாம் வெளியிட்ட பதிவுகள் பலரின் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நீங்கள் காணப்போகின்ற இந்த காணொளி எகிப்து தமிழ் சொல், பிரமிடுகள் தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு மற்றும் உலகத்தில் இருக்கின்ற பல பிரமிடுகள் தமிழர்களின் அடையாளங்களை தாங்கி இருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி தகவலை அறிவதற்கான ஒரு காணொளியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது உலக வரலாற்றை நாம் எடுத்துக் கொள்வோமேயானால் மூன்று கடல் கோள்களை சொல்லுவார்கள். இந்த மூன்று கடல் கோள்களினால் பல கண்டங்கள் கடலுக்குள் சென்று அது சமாதியாகிவிட்டது அல்லது அங்கு துயில் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முதலில் வரலாற்று ஆய்வாளர்கள் அட்லாண்டிஸ் அண்ட் துவாரகா, இந்த இரண்டு நகரங்களும் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாக, அதாவது கடல் கோளினால் கடலுக்குள் மூழ்கிவிட்டதாக பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்புதான் இதற்கு முன்பே ஒரு பெரிய நாகரீகம் உலகத்தில் இருந்திருக்கின்றது, அது ஒரு பெரிய நிலப்பரப்பில் அது செயல்பட்டு கொண்டிருந்தது, அதுதான் குமரி கண்டம். அது கடலுக்குள் மூழ்கிவிட்டது கடல் கோளினால் என்று குறிப்பிட்டார்கள். இதற்கு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடுகின்ற ஒரு செய்யுளை குறிப்பிடுகிறார்கள். அதாவது பாண்டிய மன்னனின் முன்னோர்கள் ஒரு பெரிய ஆறு, பருளி ஆறு ஓடுகின்ற ஒரு மண்ணை ஆண்டு கொண்டிருந்ததாகவும் அது கடல் கோளினால் அது அழிந்து போனதாக குறிப்பிட்டிருப்பார் இளங்குவடிகள். அதுபோல கலித்தொகையிலும் அந்த கடல் கோளினால் ஒரு பெரிய கண்டம் அழிந்து போனதை குறிப்பிட்டிருப்பார்கள். நீங்கள் இப்பொழுது கூட நாம் விஞ்ஞான ரீதியாக பார்ப்போமேயானால் பூமியின் மேல் பகுதியிலிருந்து பூமியின் அடிப்பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் 12 கிலோமீட்டர், அதாவது 11 இலிருந்து 12 கிலோமீட்டர் நாம் அத பூமியை நேர்கோடாக துளையிட்டால். ஆனால் கடல் பரப்பிலிருந்து மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு நாம் கணக்கிட்டால் 6 மைல் தொலைவுதான் குறிப்பிடுகிறார்கள். இதுவரை நாம் கண்டறியப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கடல் பரப்பு, அதாவது கடல் அந்த ஆழம் 500 மீட்டர் ஆழத்தில் தான் இருக்கிறது. ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்ப்பீர்களேயானால் குமரிக்கண்டம், அந்த குமரிக்கண்டத்தின் எச்சமாகத்தான் குமரி மாவட்டத்தை சொல்கிறார்கள். ஆகவே குமரி மாவட்ட அந்த கடற்கரை 500 மீட்டர் ஆழம் உள்ள மிகவும் ஆழமான ஒரு கடற்கரையாகவே இருக்கிறது. சேட்டலைட் மூலம் எடுக்கின்ற, அந்த செயற்கைக்கோள் மூலம் எடுக்கின்ற புகைப்படத்தில் அந்த கடலை ஒட்டி ஒரு பெரிய தரைப்பரப்பு தெரிவதாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்ததாகவும் அங்கு கலாச்சார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் தமிழர்கள் ஆளுமையாக இருந்தார்கள் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தெரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிக்குள் பலர் செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை இன்று மக்கள் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் நடந்த ஆய்வுகளை பல போராட்டத்திற்கு பின்புதான் மத்திய அரசுகள் அதற்கான கவனத்தை கையில் எடுத்துக் கொண்டன. இப்பொழுது எகிப்தில் இருக்கின்ற பிரமிடு தமிழர்களால் கட்டப்பட்டது என்கின்ற கருத்தை முன்வைத்தால் உடனே பலருக்கு வியப்பு வரும். இவர்கள் வேண்டுமென்றே தமிழர்களுடைய புகழை பாடுவதற்காக இப்படி பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வீர்கள். மெக்சிகோவில் இருக்கின்ற பிரமிடான இக்கன் கப்சா என்கின்ற பிரமிடும் எகிப்தில் இருக்கின்ற பிரமிடும் தஞ்சாவூரில் இருக்கின்ற தஞ்சாவூர் அந்த பெரிய கோயிலும் கட்டமைப்புகளை பார்த்தீர்கள் என்றால் ஏதமாக ஒரே விதமான கட்டமைப்பில் தான் இருக்கும். எகிப்தில் அந்த பிரமிடு கட்டமைக்கப்பட்ட இடங்களில் எங்குமே கற்கள் கிடையாது. அந்த கற்களை 675 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து
அஸ்வான் மலையிலிருந்து பெயர்த்து ஆற்றில் நைல் நதியில் அதை பயணிக்க வைத்து அந்த பிரமிடை கட்டியிருப்பதாக வரலாற்று பதிவுகள் சொல்லுகின்றன. இதே அமைப்புதான் தஞ்சை பெரிய கோயிலுக்கும். தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி எந்தவிதமான மலைகளோ கற்களோ கிடைக்கின்ற வாய்ப்புகள் இல்லாத பட்சத்தில் புதுக்கோட்டை பகுதியில் இருக்கின்ற ஒரு இடத்திலிருந்து அந்த கற்களை பேற்றெடுத்து ஆறு வழியாக அதை அனுப்பி தஞ்சாவூரிலே அந்த கோயிலை வடிவமைத்திருக்கிறார்கள். நீங்கள் இதில் ஒன்று கூட கவனிக்க வேண்டியிருக்கிறது, மெக்சிகோ நாட்டில் இருக்கின்ற அந்த பிரமிடு, இந்த பிரமிடை பார்த்தீர்களே என்றால் வருடத்திற்கு இரண்டு நாட்கள் சூரிய ஒளியின் அந்த படிக்கட்டில் பாம்பின் தடயம் தெரிகின்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இன்று கூட தெரிந்து கொண்டு, அதாவது அந்த இரண்டு நாட்கள் இன்று கூட அது தெரிகிறது. இந்த நாகர் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் உலகத்தின் மூத்த குடிகள் என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். இந்த நாகர் இனத்தை சேர்ந்தவர்கள் யார் என்றால் நம்மளுடைய முன்னோர்களான தமிழர்களே. அப்போ மெக்சிகோ அந்த பிரமிட் நாகரின் அடையாளத்தை தாங்கி நிற்கிறது என்றால் அதை வடிவமைத்ததில் தமிழர்களின் பங்குதான் முதன்மையான பங்காக இருந்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. இது மட்டுமல்ல, போவாம் என்கின்ற தீவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த 887 பெரிய பெரிய தூண்கள் போன்ற சிற்பங்கள், இந்த சிற்பங்கள் கூட தமிழரின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டது என்கின்ற பதிவுதான் ஆணித்தரமாக இருக்கிறது. எகிப்து பிரமிடு எப்படி தமிழர்களால் வடிவமைக்கப்பட்டது என்கின்றதை பல ஆய்வாளர்கள் அதை பதிவுகளாக வைத்திருக்கின்றார்கள். சரித்திர ஆய்வாளராக திகழ்கின்ற திருச்சியைச் சேர்ந்த விக்டர் அவர்கள் கூட இதை பற்றி ஒரு பெரிய பதிவுகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது தமிழர்களுக்கு ஒரு அடக்க முறையில் இரண்டு வழிமுறைகள் உண்டு. ஒன்று இடுகாடு, இன்னொன்று சுடுகாடு. இடுகாடு என்பது தாளியில் மனித உடலை வைத்து புதைக்கின்ற இடங்களை இடுகாடு என்பார்கள். சுடுகாடு என்பது உடலை நெருப்பிலிட்டு சுடுவதை சுடுகாடு என்பார்கள். இந்த இடுகாட்டு முறைமையில்தான் எகிப்தில் பிரமிடுகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. அங்கு அவர்கள் தாளிக்கு பதிலாக பெரிய பெரிய மண்பாண்டங்களை உருவாக்கி அந்த மண்பாண்டங்களை உடலை பதப்படுத்தி அதை பிரமிடுகளுக்குள் வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொன்று பெரிய தொட்டி மாதிரியான வடிவங்களிலும் அந்த உடல்களை, மம்மிகளை அவர்கள் வைத்திருக்கிறதாக சொல்கிறார்கள். நீங்கள் பார்த்தீர்களே என்றால் அந்த கட்டமைப்பு கற்களை கொண்டு அவர்கள் அந்த பிரமிடில் வைத்திருக்கின்ற அந்த வடிவமைப்பு அப்படியே தஞ்சாவூர் கோயிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கட்டிடக்கலையில் இருக்கும். இன்னொன்று அணுவின் சுழற்சி, இந்த பூமி எப்படி சுழற்சி அடைகிறது என்பதை சிவனுடைய நடனம் குறிப்பிடுவதாக தமிழர்கள் சிவனுடைய அந்த ருத்ரதாண்டவ அந்த ஒரு குறியீட்டை, தாண்டவ குறியீட்டை முன்னிறுத்தி வைத்திருப்பார்கள். அந்த சிவன் நிற்கின்ற அந்த காட்சி அமைப்பில் தான் நம்முடைய பூமியின் அந்த காந்த ஈர்ப்பு சக்தியின் வடிவமாக இருக்கிறது என்று நாசா ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாசா இந்த சிவனுடைய அந்த சிவலிங்கத்தை, அந்த ஆடுகின்ற வடிவில் உள்ள சிவனை நாசாவில் வைத்திருக்கின்றார்கள். பிரமிடு பூமியின் ஈர்ப்புக்கு, புவியீர்ப்பு சக்திக்கு சரிசமமான ஒரு எதிர்வினையை கொடுக்கக்கூடிய வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பிரமிடு வந்து காலங்கள் கடந்தும் நிலைத்து நிற்கின்ற ஒரு வடிவமைப்பில் இருக்கின்றது. ஆக சிவபெருமான் ஆதி கடவுளாக தமிழர்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு அடையாளம். லிங்க வழிபாடு தமிழர்களிடம் இருந்து தோன்றியதாக தான் வரலாற்று பதிவுகள் இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் சிவனின் தாண்டவத்தை வைத்து இப்பிரபஞ்சத்தை கணக்கிட்டவன் தமிழன்.
அந்த விதிதான் பிரமிடுகளிலும் காட்டப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர் கோயிலில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்லில் வைக்கப்பட்டிருக்கின்ற பூச்சிகள் கூட அந்த பிரமிடில் இருக்கின்ற பூச்சிகளை ஒத்துதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழனுடைய கைவண்ணமும் கலைவண்ணமும் தான் பிரமிடுகள் என்பதை இன்று வரலாற்று ஆய்வுகள் ஒத்துக்கொள்கிறது. எகிப்து என்பது தமிழ் சொல் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர்கள். எகிப்தின் மூலப்பொருள் அகப்பிதா என்று ஜான் பி ராபர்ட் என்பவர்கள் ஆறுகளை குறித்து ஒரு வரலாற்று பதிவுகளை எடுத்து குறிப்பிட்டிருந்தார். அதில் எகிப்தில் ஆறை ஆறு என்றுதான் குறிப்பிட்டு இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எகிப்தில் அதாவது பயன்பாட்டில் உள்ள பல சொற்கள் தமிழின் வேர் சொற்களாகவே இருக்கின்றது. எகிப்தில் ஓடுகின்ற நைல் நதி கூட தமிழில் நீல நதி என்று அழைக்கப்பட்டதாகவும் பின்பு அது மருவி நைல் நதியாக மாறிவிட்டது என்றும் சொல்கிறார்கள். அதுபோல எகிப்தை ஆண்ட மன்னன் பார்வோன் என்று சொல்கிறார்கள். இந்த பார் என்று குறிப்பிட்டால் பார் என்பதற்கு உலகம் என்று பொருள், கோன் என்பதற்கு மன்னன் என்று பொருள். இது அப்பட்டமாக தமிழை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. பார்வோன் என்பது பாறை ஆண்ட மன்னன் என்கின்ற வார்த்தையின் ஒரு வடிவம். ஆகவே எகிப்து, அந்த எகிப்தை சுற்றி உள்ள பல நாடுகள் தமிழர்களின் ஒரு தாயக பூமியாக இருந்திருக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று பலர் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கூட பார்த்தீர்களே என்றால், நம்ம இந்திய பெருங்கடலை எரித்ரைன் சி என்றுதான் அழைப்பார்கள். எரித்ரைன் சி என்பதுதான் பின்னாளில் இந்திய பெருங்கடல் என்று உருமாற்றம் பெற்றது. அதாவது இந்த கடலை அப்பொழுது பார்க்கின்ற பொழுது சிவப்பு நிற புஞ்சையோடு எரிதிரை கடலாக காட்சியளித்ததாம். அந்த எரிதிரை கடல் என்கின்ற வார்த்தை தான் எரித்ரைன் சி என்று மாற்றம் பெற்றதாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் தமிழனின் ஆளுமைகள் பல இடங்களில் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் எகிப்து. எப்படி ஈழத்தில் யாழ்ப்பாணம் என்கின்ற ஒரு சிறு பகுதியிலிருந்து உலகத்தை திருப்பி பார்க்க வைக்கின்ற ஒரு ஆண்மைத்தன்மை அந்த ஈழத் தமிழர்கள் மத்தியில் எழும்பி இருந்ததோ, அந்த ஆண்மைத்தன்மை இப்படி பிரபஞ்சம் மூலம் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து இருந்த தமிழர்களிடம் இருந்து, முன்னோர்களின் அதாவது தமிழ் முன்னோர்களிடம் இருந்து அவர்களுக்கு கிட்டிய ஒரு வரப்பிரசாதம். ஆகவேதான் தமிழர்களே, இந்த உலகத்தில் நம்மொழிதான் மூத்த மொழி, நம்மன் தான் மூத்தவன் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு, மீண்டும் உங்களை சந்திப்பதில் ஆசையும் ஆவலும் கொள்கிறேன். நன்றியுடன், உங்கள் இன்பா.